இன்னைக்கு வீடியோவில் நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். முதல்ல வந்து ஜீரக தண்ணி, இது இந்த தண்ணி இந்த மாதிரி கலர், நம்ம லேசாக கொதிக்கிறதுக்குள்ளே இந்த தண்ணி கலர் வரணும்னா பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா கத்தி. கத்திங்க வந்து நம்ம பதம் இல்லாமல் இருக்கும், நம்ம காய் வெட்டும்போது தான் நமக்கு தெரியும் இது பதம் இல்லாமல் இருக்குதுன்னு. அப்போ போய் நம்ம எங்கே போய் ஷார்ப்பன் பண்ண சிரமமாக இருக்கும். அதுக்காக ஈஸியாக என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு செராமிக் பவுல் எடுத்துக்கோங்க. பவுலோ கப்போ ஏதோ ஒன்று செராமிக்கில் எடுத்துக்கோங்க. இது அதோட பின்னாடி சைடில் வந்து நம்ம இந்த கத்தி, பதம் இல்லாத கத்தியை போட்டு நம்ம தேய்ச்சோம்னா நல்லாவே ஷார்ப்பாகிடும். அதுக்கப்புறம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப தேய்க்க வேண்டாம், ரொம்ப தேய்ச்சோம்னா நல்லாவே ஷார்ப்பாகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்கோள். கிச்சனில் யூஸ் பண்ணுற கத்திரிக்கோளோ இல்லை நம்ம மிஷினில் தையல் மிஷினில் யூஸ் பண்ணுறதோ எதாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். ஷார்ப்பாக, அதாவது பதமே இல்லாத கத்திரிக்கோளாக இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாவே ஷார்ப்பாகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பயிறு வகைகள் வாங்கி வைக்கோம் இல்லைங்களா கிச்சனில், இதை வந்து நம்ம வாங்கி டப்பாவில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் போட்டு லேசாக வறுத்துட்டு நீங்கள் போட்டு வைங்க, பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செவத்தில் வந்து குழந்தைங்க கிறுக்கி வச்சுருப்பாங்க, பென்சிலு இல்லை நம்ம க்ரையான்ஸ் வச்சு கிறுக்கி வச்சுருப்பாங்க. பாருங்கள் எல்லா வீட்லேயுமே இருக்கும், குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி இருக்கும், எழுதி வச்சுருப்பாங்க. இதை நம்ம எப்படி அழிக்கலாம் அப்படின்னா, என்னோடய செவத்தில் தான் நான் பண்ணியிருக்கேன் இது. பாருங்கள் இந்த மாதிரி. இதுக்கு என்ன வேணும்னா நார்மல் எரைசர், குழந்தைங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா எரைசர், அதை வச்சு நம்ம அழிச்சிக்கலாம். செவத்தில் இருக்கிற பெயிண்டெல்லாம் போகாது. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அழிச்சிக்கலாம். க்ரையான்ஸோடதும் இந்த மாதிரி அழிச்சிங்கன்னா போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சிலவங்களுக்கு ஏதோ ஒரு டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.